என்னால நம்பவே முடியல. நான் வருவேன் நீ நினைக்கல, அம்மா வருவாங்கன்னு நினைச்சேன். என்ன பண்றது, எனக்கு வரவே பிடிக்கல. அம்மா தான் பார்த்துட்டு வர சொல்லி அனுப்பிவிட்டாங்க. வேற வழி இல்லாம தான் வந்திருக்கேன். என்ன அமைதியாவே வரீங்களே? ஒண்ணும் இல்ல. அப்போ உங்க அத்தைக்கு தான் என்னை விட உண்மையில பாச அன்பு அக்கறைன்னு சொல்லு. அதுதானே உண்மை. அதுக்காக உங்களுக்கு என் மேல அன்பு இல்லைன்னு இல்ல. பரவாயில்ல, தேங்க்ஸ். இல்ல, எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? கார்த்தி, வானதி தனியா இப்ப உன் கூட இருக்கா. அவகிட்ட அவளை பிடிக்கலன்னு நேரடியா சொல்லு. என்னாச்சு? இல்ல, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலாம்னு நினைச்சேன். சொல்லுங்க. வேண்டாம், நான் அம்மா கிட்டே பேசிக்கிறேன். இல்ல பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அதான் சொன்னல, நான் அம்மா கிட்டே பேசிக்கிறேன். உங்ககிட்ட தான் கேக்குறேன், எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல. ஹனிமூனுக்கு எந்த கண்ட்ரிக்கு போலான்னு யோசிக்கிறேன். உனக்கு எந்த கண்ட்ரி பிடிக்கும்? பாம்பே. பாம்பேவா? ஆமா. பாம்பே உனக்கு வேற கண்ட்ரியா? ஆமா தானே, பாம்பேக்கு ஏரோப்ளேன்ல தானே போவாங்க. நீ சொன்னா சரிதான். சரி, நீ பாம்பே போகணும்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? அதுவா, எங்க பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா இருந்தாங்க, அவங்கள பாம்பேல தான் கட்டி கொடுத்தாங்க. அவங்க ஒரு தடவை வரும்போது பாம்பே சட்னி செய்ய சொல்லி கொடுத்தாங்க. அதுல கடலை மாவு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய். போதும் போதும் போதும். நான் என்ன பாம்பே சட்னி செய்யறத பத்தி தெரிஞ்சுக்கோ, சென்னையில இருந்து வந்திருக்கேன். இல்லங்க, எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அதான் சட்னி சாம்பார்னு உளறிட்டு இருக்கேன். என்ன, எதுக்கு கை நீட்டுறீங்க? என் டேஷ்போர்டில் கண்ணாடி இருக்கும், அதை விட. டேஷ்போர்ட்னா? தலை எழுத்து. அழகா இருக்கீங்க. ஆமா, உலகத்திலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது? எங்க அம்மா ராஜராஜேஸ்வரி. எனக்கும் அவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு ஃபோன் பண்ணட்டுமா? இப்போ வேண்டாம். நான் சந்தோஷமா இருக்கும் போதெல்லாம் அம்மாக்கு தான் ஃபோன் பண்ணுவேன். அப்படி என்னதான் பேசுவீங்க நீங்க? உங்களை பத்தி தான். உங்களுக்கு என்ன சமையல் பிடிக்கும், என்ன கலர் பிடிக்கும், என்ன பூ பிடிக்கும், என்ன சாமி பிடிக்கும், எல்லாமே பேசிட்டு இருப்போம். ஏன் அப்படி பாக்குறீங்க? ஒண்ணுல சொல்லு.